புண்ணியவான்கள் யார் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கொண்டது மூன்று போனும் கொண்டது என்று எண்டிசன் நந்தி எடுத்துரைத்தான். திருமந்திரத்தில் சொல்வார், இந்த 3024 அண்டத்தில் உள்ள மக்கள் சாப்பிட்டதுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்குது, அவ்வளவு புண்ணியம் ஒரு மனிதன் சாப்பிட்டதுக்கு கட்டினார். அவ்வளவு புண்ணியவான் தான் அது மாதிரி வாய்ப்பு. யாரு கிடைக்கும் அந்த வாய்ப்பு? சின்ன விஷயமா அது. தன்னை வஞ்சிக் கொடி காமத்தை வருதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ தன்னை அது குளிர்ச்சி, அது சக்தி, சக்தியை அறுத்தவன். அப்போ காமத்தை உண்டு பண்ணக்கூடிய தேகத்தை அறுத்தெறிந்தவன் அர்த்தம் அது. அப்போ காமத்தை உண்டு பண்ணக்கூடிய தேகத்தை அறுத்து விட்டு சுத்த தேகத்தை நிலைப்படுத்தி கொண்டவன் சாப்பிட்டா என்ன ஆகட்டுனா அதுக்கு ஈடா, அது ஈடியதரா அது உலகத்தில். அந்த மாதிரி ஞானி ஒரு வீட்டில் சாப்பிட்டுக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அவன் ஞானி ஆவான். அவன் ஒரு நேரம் சாப்பிட்ட, ஒரு நேரம் வீட்டில் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்னாங்க, அவனுக்கு அந்த மாதிரி உணவு அவனுக்கு மன மகிழ்மடி உணவு கொடுத்தால் அந்த இயல்பு எப்படின்னு கேட்டான். உன் பாவத்தை பொடியாக்குவான். அவன் பல ஜென்மங்கள் செய்த பாவத்தை பொடியாக்குவான். என்ன விரும்புன்னு கேட்பான். ஏயா அவர் சொல்றேன், உனக்கு என்ன என்னன்னு கேட்டான். மா எனக்கு மகிழ்மடி என்னுடைய எனக்கு எந்த உணவு தேவைன்னு ஆராய்ந்து பார்த்து கொடுத்துருக்குறேன். தவத்துக்கேற்ற உணவு கொடுத்துருக்குறேன். உனக்கு என்ன வேணும் கேட்டான். என்ன ஏப்பாளர் நோய் பிரச்சனைக்கு நான் அதை உடைத்தறிகிறேன், அதை உடைத்திருந்து உன்னை காப்பாற்றுகிறேன். இன்னும் என்னவென்று கேட்டான். நல்வன் இருந்தாலும் கேட்பான், எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் ஐயா, நீ தொடர்ந்து வர பிறவியை வெல்லணும், அதுக்கு நீ அருள் செய்யு கேட்டிருந்தா அருள் செய்வான். அது நல்வன் உள்ளதான் கேட்பான். அது இல்லைன்னு சொன்னால் செல்வம் வேணுமா, டாட்டா பிரில் ஆக்கிவிடுவான். அப்போ கோடி 100 கோடி 200 கோடி 500 கோடி 1000 கோடிக்கு அதிபதி ஆக்கிவிட்டு போயிடுவான். நீ அதான் கேட்ட வச்சுட்டு போடாட்டுவான். நான் உணவு கொடுத்த நோக்கமே தெரியுமான்னு கேட்டான். எந்த நோக்கத்துக்காக எனக்கு உணவு கொடுத்தேன்னு கேட்டான். அடியேன் தொடர்ந்து வருகின்ற பிறவி ஒழிப்பதற்காக உன் திருவடியை அடியேன் தொடர்ந்து வர பிறவியை ஒழிப்பதற்காக உன் உணவு தந்திருக்கிறேன். அது நீர் விரும்புகின்ற உணவு தந்திருக்கிறேன். எந்த உணவை உனக்கு விரும்பு என்று கேட்டு அந்த உணவாக ஆராய்ந்து பார்த்து கொடுத்திருக்கிறேன். நீ மகிழ்ந்து உண்ணும்படி செய்திருக்கிறேன். எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. அடியேன் ஜென்மத்தை கடைத்திட வேண்டும், அதுக்கு நீ உதவி செய்தால் போதும் தான். நான் சொன்னார், தண்டரு சிந்தை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று போகணும் உண்டது, கொண்டது மூன்று போனும் கொண்டது என்று எண்டிசன் நந்தி எடுத்துரைத்தானார். 8 திசைக்கு தலைவாக இருக்கக்கூடிய தலைவன் சொல்கிறான். இதை நான் சொல்லவில்லை, திருமல் சொல்றார். என் ஆசானும் 8 திசைக்கும் தலைவனாக இருக்க சொல்லுகிறான். நம்புங்கள் உலக மக்களே, இப்படி யாரேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கோடிக்கு ஒருவன் தான் இருப்பான். அந்த வாய்ப்பு பெற்றவன் காமத்தை வெல்லும் வல்லமை அவனுக்கு தான் உற்று, காமத்தை அறிந்து வென்றவன். அப்படின்னா சுத்த அது கடலை நீக்கிவிட்டு அரிசியை கடையை பொறுப்பை விட்டு வைத்துக் கொண்டவன், உமி நீக்கிவிட்டு அரிசியை மீட்டு வைத்துக் கொண்டவன், உமி நீக்கி அரிசியை மீட்டு வைத்துக் கொண்டவன். அப்போ பாலை காய்ச்சி நெய்யை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டவன். அப்பேற்பட்ட புண்ணியவான் வாய்ப்பு கிடைத்தால் வள்ளுவன் சொன்னான், அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்லு விருந்து ஓம்போனு, நல்ல விருந்தவன் ஞானி புண்ணியவான்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.